உடல் பொருள் ஆனந்தி நாவல் என் பயத்தை பார்த்து ராமநாதன் சிரித்தான் கார் வேகமாக போனால் அதில் உட்கார பயப்படுகின்ற நீ எப்படித்தான் அந்த கிணற்றிலே குதித்தாயோ தெரியவில்லையே என்றான் பயம் என்ற உணர்ச்சிக்கும் ஒரு எல்லை இருக்கிறத பயம் எல்லையை மீறும் போது அதுவே தைரியமாக மாறுகிறது போலும் என்று நான் நினைத்தேன் இரவு எட்டு மணி சுமாருக்கு நாங்கள் இருவரும் மானுருவி எஸ்டேட் வந்து சேர்ந்தோம் உடனே வெந்நீரில் குளித்துவிட்டு வேலைக்காரன் ஹோட்டலில் இருந்து வாங்கி வந்த உணவை சாப்பிட்டோம் சாப்பிட்ட உடனே கார் ஓட்டிய களைப்பால் ராமநாதன் தூங்கிவிட்டான் குளிர் பிரதேசத்துக்கு புதியவனான எனக்கு தூக்கம் வரவில்லை புரண்டு புரண்டு படுத்தேன் பிறகு சிறிது நேரம் தூங்கினேன் இரவு மணி இரண்டு அடித்ததும் விழித்துக் கொண்டேன் குளிரில் உடல் நடுங்கியது அந்த ரூம் ஐஸ் பெட்டி போல ஜில் என்று இருந்தது பக்கத்து கட்டிலில் ராமநாதன் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தான் மெல்ல படுக்கையை விட்டு எழுந்து உலாவ ஆரம்பித்தேன் தீகத்துக்கு உஷ்ணம் ஏற்பட்டாலாவது அயர்ந்து தூக்கம் வரலாம் என்று நினைத்தேன் நாங்கள் படுத்து இருந்த அறையின் தரை மீது பலகை போடப்பட்டு இருந்ததால் நான் உலவும் போது சத்தம் ஏற்பட்டது சத்தம் செய்து ராமநாதன் தூக்கத்தை கலைக்க கூடாது என்று படுக்கை அறையை அடுத்த வராந்தாவுக்கு சென்றேன் வராந்தாவில் நான் வேகமாக உலாவிக் கொண்டு இருக்கும் சற்று தூரத்திலிருந்து இசை கேட்டது அதிலும் அது வீணையின் இசையாக இருந்தது ஆச்சரியத்தை தந்தது ஊட்டியில் இரவு இரண்டு மணி வேளைக்கு குளிரில் யார் வீணை சாதகம் செய்வார்கள் வீணையின் நாதத்தோடு ஒரு பெண் ஆலாபனை செய்வது போல இருந்தது நான் வராந்தாவின் ஓரத்துக்கு வந்து எட்டி பார்த்தேன் வராந்தாவை ஒட்டிய நிலச்சரிவில் ஒரு பங்களாவில் இருந்து இசை வந்தது அந்த பள்ளத்தாக்கில் உள்ள சிறிய பங்களாவில் ஜன்னல்களில் எல்லாம் வெளிச்சம் தெரிந்தது மூடு பணிக்கு இடையே ஒரு பங்களா சுற்றியுள்ள பங்களாக்களில் எல்லாம் இருள் சூழ்ந்திருக்கும் போது அந்த பங்களாவில் மட்டும் வெளிச்சம் அந்த பங்களாவை பார்த்தபடி இசையை கவனித்தேன் மாயா மாலவ கௌல செய்வது போல தெரிந்தது குரல் இனிமையாக இருந்தாலும் அதன் துணி மனித துணியாக இல்லை அது இசையா சோக அழுகையா புரியவில்லை இப்படி நினைத்து கொண்டே வராந்தாவில் நிற்கும் போது திடீரென்ற இசை நின்றது அந்த வீட்டு கண்ணாடி ஜன்னலில் ஒரு உருவத்தின் நிழல் விழுந்தது அடுத்த வினாடி அந்த ஜன்னலை ஒரு கை திறப்பது தெரிந்தது ஜன்னலை திறந்துவிட்டு விட்டு மறைவிலிருந்து என்னை யாரோ கவனிக்கிறார்கள் என்று எனக்கு உடனே அந்த அறை விளக்கு அணைக்கப்பட்டு இருள் சூழ்ந்தது இருள் சூழ்ந்த நிலையிலே இருக்கும் பங்களாவின் தோற்றமே மாறியது திடீரென்று ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டது ஜன்னல் கதவு மறுபடியும் பட்டீரென சாத்தப்படும் சத்தம் அலறல் சத்தத்தை தொடர்ந்து நான் அப்படியே அந்த பங்களாவை கற்சிலை போல பார்த்தபடியாக நின்றேன் வெகு தொலைவில் ஒரு நாய் ஊழையிட்டுக் கொண்டு இருந்தது அப்புறம் ஒரே நிசப்தம் எஸ்டேட் பங்களாவில் கேட்ட சத்தம் என் காதுகளில் அப்படியே நின்றது அது ஒரு பெண்ணின் அலரல் சத்தமாகவே எனக்கு தோன்றிற்று உண்மையிலேயே மிருகத்தின் பிளிரலா அல்லது மனிதன் மிருகம் இந்த இரண்டு இனத்தையும் சேராத ஒரு அபூர்வ ஜீவனின் அழுகுரலா ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்றேன் அந்த பள்ளத்தாக்கிலே கிடந்த அந்த சிறிய பங்களா மங்களான நில ஒளியில் பணி சூழப்பட்ட தோற்றத்தில் கற்களால் கட்டிய ஒரு வீடு போலவே தெரியவில்லை எனக்கு விவரம் தெரியாத ஒரு பயம் ஏற்பட்டது நான் இந்த உதக மண்டலத்துக்கு முற்றிலும் அரசாங்க பஸ் உருளும் கடகட சத்தத்திலும் சத்தத்திலும் பிறந்து வளர்ந்து வாலிப நிலை அடைந்தவனுக்கு உதக மண்டலத்தில் எஸ்டேட் பங்களாவும் அதன் சாவு அமைதியும் மரண நிசப்தமும் ஒரு புத்தம் புதிய அனுபவம் தான் யூகலிப்டஸ் மரங்களிலிருந்து என்னை நோக்கி வந்த அந்த மருந்து மனம் என் ஆசி வழியாக நெஞ்சிலே நிறைந்து உடலுக்கு இன்ப கிளர்ச்சியை தந்தது வெளியிலே சூழ்ந்த மூடு பணியின் நெருக்கம் அதிகமான என் உடலை தாக்கி என் பற்களை வெடவெட வென்று நடுங்க வைத்தது வெண்பனியின் இடையே உயர்ந்த கருத்த மரங்கள் ஒரு பயங்கர நாடகம் போகிறது அதில் நாங்கள் பங்கெடுத்து கொள்ள காத்திருக்கிறோம் என்று அறிவிப்பது போல தோன்றியது சி என்ன பயங்கரமான கற்பனை இது என் மனம் எப்போதுமே ஒன்றும் இல்லாத தோற்றத்துக்கெல்லாம் காரணம் கற்பிக்கிறது சித்ரா பௌர்ணமி அன்று எனக்கு ஏற்பட்ட பிரம்மை கூட இந்த மாதிரி ரகமே அண்ணா ராமநாதனை போல எனக்கு ஒரு சாதாரண கற்பனா சக்தி உள்ள மனம் இருந்திருக்க கூடாதா எவ்வளவு வேதனைகள் குறையும் அதிர்ஷ்டம் என்னை தேடி வந்து இருக்கிறது பல லட்சங்களுக்கு அதிபதியாக போகும் தங்க சிலையை நான் இன்னும் சில வாரங்களில் வணக்கப் போகிறேன் அந்த தங்க சிலை சீதா என்னை நினைத்தே ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்கிறாள் திருமணம் முடியட்டும் நாம் இருவரும் தனியாக உதகமண்டலம் போகலாம் என்று சொல்லி வழி அனுப்பியவள் இன்னும் ஒரு மாதத்தில் என்னோடு இரவில் என்னை அனைத்தபடி இதே இடத்தில் நிற்பாள் அப்போது இதே குளிர் எனக்கு வேதனை தராது இன்பம் தரும் இன்ப கற்பனை செய்து என் பயத்தை போக்கிக் கொண்டேன் சீதாவின் நினைப்பால் ஓரளவு துணிவு அடைந்து பள்ளத்தாக்கில் இருந்த சிறிய பங்களாவை மறுமுறையும் பார்த்தேன் அது இப்போது சாதாரண இருண்ட வீடாக காட்சியளித்தது மன திருப்தியோடு வராந்தாவில் இருந்த படுக்கையை நோக்கி திரும்பினேன் அப்போது என் முகத்தில் சில் என்று காற்று வீசியது என் முகமும் சிலிர்த்தது மல்லிகைப்பூ பூ மனம் என் நாசிக்கு தெரிந்தது பொதுவாக மலை நாட்டில் அதுவும் ஊட்டி போன்ற இடங்களில் ரோஜா மல்லிகை போன்ற புஷ்பங்களுக்கு இயற்கையாகவே மனம் கிடையாது இந்த நாட்டுக்கென்று உள்ள ஒரே மனம் யூகலிப்டஸ் அதாவது தலைவலி தைல தான் அப்படி இருக்கும்போது மல்லிகைப்பூ மனம் எப்படி வந்தது அதை நினைக்கும் போதே என் மனதிலே அச்சம் ஏற்பட்டது உடனே பராந்தாவில் இருந்து அறைக்குள் வந்து கண்ணாடி கதவுகளை தாழ் சாத்திவிட்டேன் சற்று தூரத்திலே ராமநாதன் நிம்மதியாக தூங்கி கொண்டு இருந்தான் நானும் படுக்கையில் படுத்துக் கொண்டேன் ஆனால் தூங்க முடியவில்லை காரணம் நான் படுத்து இருந்த இடத்திலிருந்து என் பார்வை சென்ற பாதையில் வராந்த கதவு இருந்ததுதான் சமவெளி ஊர்களில் எல்லாம் கதவுகள் பூராவும் மரத்தால் ஆகியிருக்குமானால் ஊட்டி போன்ற குளிர் பிரதேசங்களில் கதவுகளின் பெரும் பகுதி கண்ணாடியால் ஆகியிருப்பதால் கதவு கப்பால் உள்ள பகுதியும் மங்களாக தெரிந்தபடியாக இருக்கும் கதவை மூடுவதால் மட்டும் தனிமை கிட்டிவிடுவது இல்லை எனது கண்கள் கண்ணாடி கதவுக்கு அப்பால் உள்ள பகுதியை கவனித்தபடியாக இருந்தது கண்ணாடி கதவு மெல்ல ஆடுவது போலவும் அது யாரோ வெளிப்புறம் இருந்து அசைப்பது போலவும் தோன்றியது ஊருக்கு புதிது அதனால் தான் தூக்கம் வரவில்லை மனம் இவ்வாறு அலைகிறது என்று எனக்கு நானே ஒரு காரணத்தை கற்பித்துக் கொண்டு முருட்டு கம்பளியில் என் முகத்தை மூடிக்கொண்டு தூங்க ஆரம்பித்தேன் பயண களைப்பு என் உணர்வை அசத்தியது அப்படியே நித்திரையில் ஆழ்ந்து விட்டேன் நான் எழுந்தபோது காலை மணி ஒன்பது ஆகி இருந்தது ராமநாதன் சூடான காபி சாப்பிட்டபடியாக உட்கார்ந்திருந்தான் அவன் என்னை பார்த்து சிரித்தபடியாக இருந்தான் அவன் அப்படி சிரித்ததற்கு காரணம் என்ன என்று எனக்கு புரியவில்லை ராமநாதன் விளையாட்டாக என்ன திலீபா ஏதாவது கனவு கண்டாயா அப்பா அப்பா என்று வீறிட்டு அலறைப்படியே எழுந்திருந்தாயே புதைமண் ஆராய்ச்சியில் நீ வல்லவனாயிற்றே கனவுகள் தோன்றவே புதைமண் தான் காரணம் என்கிறார்களே மனோதத்துவ நிபுணர்கள் அந்த புதை மனத்தை உன்னால் அடக்கி வைக்க முடியாதா என்று கேட்டான் அதற்கு நான் அண்ணா அப்பா இறந்ததிலிருந்து அவரைப் பற்றி நான் நினைத்ததே கிடையாது துக்கம் நிறைந்த அந்த வாழ்வு பகுதியை நான் நினைக்கவும் விரும்பவில்லை அவர் இருந்த எஸ்டேட் பங்களாவில் நுழைந்து என்னையும் உன்னையும் பரம்பால் அடித்து இருவரையும் இழுத்து போகிறார் நான் அவருடன் வர மறுக்கிறேன் அவர் என்னை சவுக்கால் அடித்து அதோ கீழே பள்ளத்தாக்கில் தெரிகிறதே ஒரு சிறு பங்களா அதற்கு வரும்படி என்னை அழைக்கிறார் அந்த பங்களாவிலே நுழையவே நான் மறுக்கிறேன் எனக்கு அங்கு நுழையவே பயமாக இருக்கிறது அந்த பங்களாவின் கதவு பூராவும் மல்லிகை பூச்சாரங்களால் தொங்குகிறது எனக்கு நுழையவே பயமாக இருக்கிறது நான் பிடிவாதம் செய்வதை பார்த்து ஆத்திரம் அடைந்தவர் சவுக்கால் ஓங்கி ஓங்கி அடிக்கிறார் நான் வலி பொறுக்க முடியாமல் தவிக்கிறேன் உடனே அவரது கையில் இருந்த சவுகை பிடுங்கி நான் அவரை அடிக்க ஆரம்பிக்கிறேன் அவர் ஓடுகிறார் நான் துரத்துகிறேன் முடிவில் அவர் அரசமரத்தடியில் நிற்கிறார் என்ன ஆச்சரியம் அது திருச்சி காவேரி கரை தில்லை நாயகம் படித்துறையை அடுத்த அரச மரமாக தெரிகிறது என்றேன் ராமநாதன் உடனே ஆச்சரியத்தோடு என்ன தில்லை நாயகம் படித்துறை அரச மரமா அந்த அரச மரத்துக்கு அடுத்து இருக்கும் சுடுகாட்டு படித்துறையில்தான் நான் அப்பாவின் அஸ்தியை கரைத்தேன் அவருக்கு செய்ய வேண்டிய பத்து நாள் சடங்குகளையும் அங்குதான் செய்தேன் உனக்கு எப்படி அந்த அரச மரம் இருப்பது தெரியும் நீதான் தான் திருச்சிக்கு புதியவனாயிற்றே அப்பாவுக்கு இறுதி சடங்குகள் திருச்சியில் செய்யும் போது கூட நீ திருச்சியில் இல்லையே என்றான் சித்ரா பௌர்ணமிக்கு முன்பு எதேச்சியாக அங்கு சென்றது அங்கு எனக்கு நிகழ்ந்த அனுபவம் பிறகு வீடு வந்ததும் சீதாவிடம் நான் நடந்து கொண்ட விதம் எல்லாவற்றையும் அவனிடம் சொல்லிவிடலாமா என்று நினைத்தேன் ஆனால் எல்லாவற்றையும் கூற மனது வரவில்லை அண்ணா ஒரு நாள் இரவு நான் உலா போகும்போது அது சுடுகாட்டு பகுதி என்று தெரியாமல் அந்த அரசமரத்தடி வரையிலும் சென்றேன் கனவில் அப்பா போய் அதே அரச மரத்தடியில் நின்றதும் அடையாளம் கண்டு கொண்டு விட்டேன் ஊட்டி பங்களாவில் என்னை சவுக்கால் அடிக்கத் தொடங்கியவர் திருச்சி காவேரி கரைக்கு இரண்டு ஓட்டத்தில் ஓடுவது விசித்திரமாக இல்லை கனவு காட்சிகளுக்கு இடம் காலம் என்ற கட்டுப்பாடு இல்லை என்று சொன்னேன் நான் சொல்லுவதை ராமநாதன் கவனித்ததாகவே தெரியவில்லை சிந்தனையில் ஆழ்ந்தபடியாக இறந்தான் திடீரென்று திலீபா நீ கண்ட அந்த பள்ளத்தாக்கு பங்களாவிலே உள்ள கதவிலை மல்லிகைப்பூ சரம் சரம் சரமாக தொங்கிற்று என்றார் சொன்னாய் என்று கேட்டான் ஆமாம் கனவு காட்சியில் தோன்றுவதற்கு ஒரு அர்த்தம் இருக்க முடியுமா அண்ணா ஒருவேளை நான் தூங்க போக முன்னால் மல்லிகைப்பூவை நினைத்து தூங்கி இருக்கலாம் மல்லிகைப்பூவை யாராவது கதவு முன்பு சரம் சரமாக தொங்க விடுவார்களா என்றேன் ராமநாதன் ஒப்புக்கொண்டதாக தெரியவில்லை இல்லை திலீபா நீ இந்த ஊருக்கு முற்றிலும் புதியவன் நேற்று இரவுதான் வந்து இருக்கிறாய் அந்த வீட்டு வாசலை கூட நீ பார்த்திருக்க முடியாது அப்படி இருக்கும் போது நீ கண்ட கனவு ஓரளவு பொருத்தமாக இருக்கிறதே அதுதான் எனக்கு திகை பூட்டுகிறது என்றான் என்ன பொருத்தம் அண்ணா என்று கேட்டேன் அந்த பள்ளத்தாக்கு வீட்டுக்கு என்ன பெயர் தெரியுமா மல்லிகை தோட்டம் முப்பது வருஷத்துக்கு முன்னால் அந்த வீட்டை கட்டியவள் கோயம்புத்தூர் நாயுடு வகுப்பை சேர்ந்த ஒரு மாது அவள் பெயரம் மல்லிகை அம்மா மல்லிகை அம்மாள் வீடு என்றுதான் எல்லோருமே சொல்லுவார்கள் என்றான் ராமநாதன் இந்த செய்தி எனக்கே ஆச்சரியமாக இருந்தது உடனே நான் ராமநாதனிடம் இப்போது யார் அந்த வீட்டில் குடியிருக்கிறார்கள் என்று கேட்டேன் ராமநாதன் இப்போது அந்த வீட்டில் குடியிருப்பவருக்கும் மல்லிகை அம்மாளுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை இவர் மூன்று வருஷத்துக்கு முன்னாலே தான் ரிட்டையர்ட் ஆகி வந்த ஒரு மேஜர் பெயர் மாயநாதன் வர்மாவிலே வேலை பார்த்தவர் இந்த வீடு யாருமே வாங்காமல் விலை போகாமல் இருந்தது இந்த மேஜர் அந்த வீட்டை மிக மலிவான விலைக்கு வாங்கிவிட்டார் என்று கூறினான் நான் மேஜரை தவிர அந்த வீட்டில் வேறு யாரும் இல்லையா என்று கேட்டேன் எனக்கு தெரியாது நான் அங்கு போனதே கிடையாது மாமாவுக்கு அந்த மேஜரை பிடிக்கவே பிடிக்காது ஏனென்றால் அடிக்கடி அவர் கடன் கேட்க வந்துவிடுவார் பாவம் மனிதருக்கு பென்ஷன் பணம் போதவில்லை ஆனால் சுவாரஸ்யமான ஆள் திபேத் மலேயா பர்மா பூராவும் சுற்றியவர் ஆவி ஆராய்ச்சி எல்லாமே படித்து வைத்திருக்கிறார் இந்த பக்கத்தில் யாருமே அவரோடு நெருங்கி பழகுவது இல்லை ராமநாதன் சொல்லி முடிப்பதற்குள் ஹலோ மிஸ்டர் ராமநாதன் எப்படி இருக்கிறீர்கள் எப்போது வந்தீர்கள் என்று தமிழ் மொழியை ஆங்கில உச்சரிப்போடு பேசியபடி ஒருவர் அறைக்குள்ளாக நுழைந்தார் அவர் கையிலே பைப் தலை மயிரில் லேசாக நிறைய இருந்தது சூட் கோட் கோட் அணிந்திருந்தார் வெயில் தெரியாத அந்த குளிர் பிரதேசத்திலும் கூட கருப்பு கண்ணாடி போட்டிருந்தார் எதற்கோ தெரியவில்லை அவர் உள்ளே நுழைந்ததும் ராமநாதனை கை குலுக்கினார் என்னை பார்த்துவிட்டு சற்று திகை போடு நின்றார் உடனே ராமநாதன் இவன் தான் என் தம்பி திலீபன் என்று அறிமுகப்படுத்தினான் உடனே மேஜர் ஆச்சரியத்தோடு போன தரம் சீசனுக்கு வந்தபோது கூட நீங்கள் உங்களுக்கு ஒரு தம்பி இருப்பதாக சொல்லவில்லையே என்றார் போன வருஷம் எனக்கே திலீபனை தெரியாது என்னுடைய ஸ்டெப் பிரதர் இவன் பட்டணத்திலே அப்பாவோடு இருந்தான் நான் மாமா இருந்து இறந்துவிட்டேன் அதற்கவர் உங்க அப்பாவின் இரண்டாவது மனைவியின் மகன் ஐசி என்று சொல்லிவிட்டு கருப்பு கண்ணாடியை கலற்றிவிட்டு என்னை பார்த்தார் அவருடைய கண்கள் அடர்ந்த புருவத்தின் அடியில் எங்கேயோ பள்ளத்திலிருந்து சிறு விளக்குகள் மின்னுவது போல மின்னின அந்த கண்களிலும் உதட்டிலும் மிருகத்தன்மை தான் தெளிவாக தெரிந்தது கண்கள் சதா இடமும் வலமுமாக சுழன்று கொண்டே இருந்தன ஓரிடத்தில் நில்லாமல் கண்கள் அரை பூராவும் ஓடியபடியாக இருந்தன ராமநாதன் என்னை பற்றி அவரிடத்தில் மானுருவி எஸ்டேட்டின் முதலாளி ராமலிங்கத்தின் வருங்கால மருமகன் என்று அறிமுகப்படுத்தியவுடன் மேஜர் முகத்தில் ஏற்பட்ட புன்னகையில் உதடுகள் விரிந்து பல் வரிசைகள் எல்லாம் வெளிப்பட்டன அப்போது பார்ப்பதற்கு அவருடைய வாய் இறைச்சியை கடித்த நிலையிலே இருக்கும் வேங்கையின் வாய் போல இருந்தது தன் பற்களை காட்டியபடி எழுந்து என்னிடத்தில் கங்கராச்சுலேஷன்ஸ் மை பாய் என்று கூறி என்னை கை குலுக்கினார் அவர் கை என் கையில் பட்டதும் அந்த மேஜர் என்ற வேங்கையின் வாயில் சிக்கிய இறைச்சி துண்டு ஆகிவிட்டார் போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது மேஜர் என்னை பார்த்து சிரித்தபடி உங்கள் கண்கள் அழகான கண்கள் மிஸ்டர் திலீபன் பார்த்த பொருள் பரவசமாகிவிடும் என்றார் அவரது இந்த திடீர் புகழ்ச்சி எனக்கு வேதனையை தந்தது ராமநாதருக்கும் என்னை விட அதிக வேதனை தான் கொடுத்தது என்று அவன் முகமை காட்டியது என்னதான் தியாக பண்புள்ளவனாக ராமநாதன் இருந்த பொழுதிலும் என் கண்களின் வசியத்தினால் தான் சீதாவின் ஓரளவு மாறியது என்பதை அறியாதவன் அல்லவே ராமநாதன் அவன் மறக்க நினைத்த விஷயத்தை மேஜரின் வார்த்தை மறுபடியும் ஞாபகப்படுத்தியதை அவன் விரும்பவில்லையாகையால் ராமநாதன் மேஜரிடம் சம்பந்தமே இல்லாத எஸ்டேட் விஷயங்களைப் பற்றி பேசத் தொடங்கினான் மேஜர் என்னையும் ராமநாதனையும் அவர் வீட்டுக்கு அன்று இரவு சாப்பாட்டுக்கு அழைத்தார் ராமநாதன் மானுரிவி எஸ்டேட்டை என் பெயரிலே மாற்ற வேண்டிய நிமித்தமாக பல வேலைகள் இருப்பதாக சொல்லி அழைப்பை தட்டி கழித்து விட்டார் மேஜரின் ஏமாற்றம் பளிச்சென்று தெரிந்தது அவர் விஷத்தை விடுவதாக இல்லை அன்று மாலை மணிக்கு டீயும் டிஃபனும் சாப்பிடவாவது அவருடைய மல்லிகை தோட்டத்துக்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அந்த எங்களால் மறுக்க முடியவில்லை வேறு வழியே இல்லாமல் மல்லிகை தோட்டத்துக்கு வருவதாக ஒப்புக்கொண்டோம் எஸ்டேட் பங்களாவை அடுத்த ஒரு காத்திருந்தனர் நானும் சென்று காண்பித்தோம் வக்கீலும் ஆடிட்டரும் பத்து பதினைந்து லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள எஸ்டேட்டை திடீரென்று என் மீது மாற்றுவதில் உள்ள சில சிக்கல்களை எடுத்து விளக்கினார்கள் சிக்கல்கள் எல்லாம் வருமான வரி முதலிய அரசாங்க சார்புகள் சிக்கலாகத்தான் இருப்பதால் மாறுதலை சிறிது சிறிதாக ஒரு வருஷ காலத்தில் செய்வதாகத்தான் சரியான வழி என்று சொன்னார்கள் ராமநாதனுக்கும் இது முதலில் ஏமாற்றத்தை தன் கொடுத்தது இருந்தாலும் முதியவர்கள் கூறும் ஆலோசனையை ஏற்காமல் இருக்க முடியவில்லை கல்யாண ஏற்பாடுகள் விஷயமாக அன்றே ராமலிங்கம் என் தாய் சீதா மூவரும் திருச்சி வீட்டை காலி செய்து கொண்டு சென்னை புறப்பட போவதால் என்னையும் ராமநாதனையும் சில நாட்கள் உதக மண்டலத்திலேயே தங்கி இருந்து விட்டு புறப்படும்படி உத்தரவிட்டார் உதகமண்டலத்தில் தங்குவது குறித்து ராமநாதனுக்கு வெகு சந்தோஷம் எனக்கு அங்குள்ள காட்சிகளை எல்லாம் சுற்றி காட்டுவதாக பெருமையோடு சொன்னான் வேலை நிமித்தமாக வந்த பயணம் உல்லாச பயணமாக மாறியது எஸ்டேட் தொழிலாளிகள் எல்லாம் என்னை வருங்கால முதலாளி என்ற ஹோதாவிலை மிகவும் மரியாதையோடு நடத்தினார்கள் எனக்கு இதை பார்க்க பெருமிதமாகத்தான் இருந்தது எல்லாமே சீதாவின் அன்பினாலும் அந்த அன்பை வெளிப்படுத்த அவள் கொண்ட துணிவினாலும் தான் என்று நினைக்க நினைக்க எனக்கு சீதா சீதாவிடத்தில் அன்பும் மரியாதையும் நன்றி உணர்ச்சியும் புது வெள்ளம் போல பொங்கி எழுந்தன துன்பத்தையும் ஏழ்மையும் மட்டுமே வாழ்வின் இயற்கை என்று எண்ணிய என்னை வாழ்விக்க வந்த பெண் தெய்வம் சீதா என்ற எண்ணம் என் மனதின் கண் முன்னால் எழுந்தது அவளுடைய வாழ்வை இன்பமயமாக ஆக்க வேண்டும் என்று என் மனதுக்குள் ஒரு திட சங்கல்பத்தை நானே ஏற்படுத்தி கொண்டேன் நான் ராமநாதனிடம் கல்யாணத்தை பற்றியோ அல்லது சீதாவை பற்றியோ பேசுவது கூட கிடையாது